அனைவருக்கும் வணக்கம் இந்தியாவின் முன்னேற்றத்தை ஊக்குவிக்கும் அனைத்து தொழில் துறையினருக்கும் அனைத்து சிஐஐ உறுப்பினர்களுக்கும் எனது வணக்கம் மத்திய அமைச்சரவையின் என் மூத்த சகாக்களே சிஐஐ தலைவர் திரு டிவி நரேந்திரன் அவர்களே தொழில்துறையின் அனைத்து தலைவர்களே இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்கும் நாடுகளுக்கான இந்திய தூதர்களே தாய்மார்களே பெரியோர்களே உலகளாவிய நோய் தொற்றின் காலகட்டத்தில் நடைபெறக்கூடிய இன்றைய சந்திப்பு மிகவும் முக்கியமானது இவ்வளவு பெரிய நெருக்கடிக்கு மத்தியிலே அரசாங்கத்திற்கும் இந்தியாவின் தொழில்துறைக்கும் இடையிலான கூட்டு முயற்சி வலுவடைவதை காண்கிறோம் முகமூடிகள் பிபிஇ கிட்டுகள் வெண்டிலேட்டர்கள் முதல் தடுப்பூசிகள் வரை நாட்டுக்கு என்ன தேவைப்படுகிறதோ எப்போது தேவைப்படுகிறதோ தொழில்துறை தானே முன்வந்து சாத்தியமான அனைத்து பங்களிப்புகளையும் அளித்திருக்கின்றது தொழில்துறையின் நண்பர்கள் அனைவரும் அனைத்து அமைப்புகளும் இந்தியாவின் வளர்ச்சியில் பெரும் பங்கினை வகிக்கின்றீர்கள் இந்தியாவின் பொருளாதாரம் இப்போது மீண்டும் வேகத்தை பெறுகின்றது என்று புதிய வாய்ப்புகள் பற்றி சிஇஓ அறிக்கை இல்லாத அல்லது அறிக்கை வராத ஒரு நாள் இல்லை ஐடி துறையில் பதிவு பணியமர்த்தல் தொடர்பான அறிக்கைகளையும் நாங்கள் பார்த்திருக்கின்றோம் இது நாட்டின் டிஜிட்டல் மயமாக்கல் மற்றும் தேவை வளர்ச்சியின் விளைவாகும் இத்தகைய சூழ்நிலையில் இந்த புதிய வாய்ப்புகளை பயன்படுத்தி இலக்குகளை நோக்கி இரட்டை வேகத்தில் செல்வது நம் முயற்சியாக இருக்க வேண்டும் இந்த சந்திப்பு இந்த ஆண்டு நாடு சுதந்திரம் அடைந்த அம்ரித் மகோதவத்தின் போது நடைபெறுகின்றது இந்திய தொழில்துறையின் புதிய இலக்குகளுக்கு புதிய தீர்மானங்களுக்கு இது ஒரு பெரிய வாய்ப்பு தற்சார்பு இந்தியா இயக்கத்தின் வெற்றியில் பெரும் பங்கு இந்திய தொழில்துறைக்கு உள்ளது உங்களுடனும் உங்களின் ஒவ்வொரு முயற்சியுடனும் அரசாங்கம் இணைந்திருக்கின்றது என்பதை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகின்றேன் என்று நாட்டின் வளர்ச்சிக்காக உருவாக்கப்பட்ட சூழல் நமது திறனில் உருவாக்கப்பட்ட நம்பிக்கை ஆகியவற்றை இந்திய தொழில்துறை முழுமையாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் கடந்த சில ஆண்டுகளில் இந்தியாவில் வந்த மாற்றங்கள் அது அரசாங்கத்தின் சிந்தனை மற்றும் அணுகுமுறையிலாகட்டும் அரசு அமைப்புகள் செயல்படும் விதத்தில் விதத்திலாகட்டும் அதை நீங்கள் அனைவரும் அனுபவிக்கின்றீர்கள் பார்க்கின்றீர்கள் உணர்கின்றீர்கள் இன்றைய நவீன இந்தியா புதிய உலகத்துடன் இணைந்து செயல்பட தயாராக இருக்கிறது ஒரு காலத்தில் அந்நிய முதலீடுகளை ஏற்க அச்சமடைந்த இந்தியா இன்று அனைத்து வகையான முதலீடுகளையும் வரவேற்கின்றது ஒரு காலத்தில் முதலீட்டாளர்களிடையே ஏமாற்றத்தை ஏற்படுத்தி வந்த இந்தியாவின் வரி கொள்கைகள் இன்று உலகின் மிகவும் போட்டித்தன்மை வாய்ந்த கார்ப்பரேட் வரி மற்றும் ஃபேஸ்லெஸ் டாக்ஸ் அசஸ்மெண்ட் என்னும் முகமரியா வரி மதிப்பீட்டு முறையை கொண்டிருக்கின்றது இந்தியாவில் சட்டங்கள் காகிதங்கள் ஆவணங்கள் ஆகியவை சிக்கலான அதிகாரத்துவத்தின் அடையாளமாக கருதப்பட்டன ஈஸ் ஆஃப் டூயிங் பிசினஸ் அதாவது எளிதாக வர்த்தகம் செய்யும் தரவரிசை பட்டியலில் பெரிய முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கின்றது பல ஆண்டுகளாக தொழிலாளர்களும் தொழில்களும் நூற்று கணக்கான சட்டங்களின் வலையில் சிக்கிக் கொண்டார்கள் இன்று டஜன் கணக்கான தொழிலாளர் சட்டங்கள் நான்கு தொழிலாளர் குறியீடுகளின் கீழ் வந்திருக்கின்றன ஒரு காலத்தில் விவசாயம் வாழ்வாதாரமாக மட்டுமே கருதப்பட்ட இடத்தில் தற்போது ஏற்படுத்தப்பட்டிருக்கும் வரலாற்று சீர்திருத்தங்கள் மூலம் இந்திய விவசாயிகளை நேரடியாக நாட்டின் மற்றும் வெளிநாடுகளின் சந்தையோடு இணைக்க முயற்சிகள் மேற்கொள்ளப்படுகின்றன இந்த முயற்சிகளின் விளைவாக இன்று இந்தியாவிலும் சாதனை எஃப்டிஐ ஏற்பட்டிருக்கின்றது மற்றும் எஃபிஐ யிலும் புதிய சாதனைகள் உருவாக்கப்படுகின்றன இந்த நாட்டின் அந்நிய செலாவணி இருப்பு முன்னெப்போதும் இல்லாத அளவுக்கு உயர்ந்திருக்கின்றது நண்பர்களே புதிய இந்தியாவின் சிந்தனை செயல்முறை என்ன என்பதற்கு ஒரு உதாரணம் கொடுக்க விரும்புகின்றேன் வெளிநாட்டில் இருப்பது மட்டுமே சிறந்தது என்று நாம் எண்ணியிருந்த காலம் உண்டு உளவியல் ரீதியாக இத்தகைய எண்ணம் என்ன விளைவுகளை உண்டாக்கும் என்பதை உங்களைப் போன்ற தொழில் விற்பன்னர்கள் நன்கு அறிவார்கள் பல வருட கடின உழைப்புக்குப் பிறகு நாம் உருவாக்கிய நமது சொந்த பிராண்டுகள் கூட வெளிநாட்டு பெயர்களில் மட்டுமே விளம்பரப்படுத்தப்பட்டன நிலைமை வேகமாக மாறி வருகிறது என்று நாட்டு மக்களின் உணர்வு இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட பொருள்களுடன் இணைந்திருக்கின்றது நிறுவனம் இந்தியருக்கு சொந்தமானதா என்பது அவசியமில்லை ஆனால் இன்று ஒவ்வொரு இந்தியனும் இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட பொருட்களை ஏற்றுக்கொள்ள விரும்புகிறார் அதாவது நாடு தனது எண்ணத்தை மாற்றி இருக்கின்றது இந்த மனநிலை மாற்றத்திற்கேற்ப கொள்கை மற்றும் திட்டங்களை உருவாக்க வேண்டும் தற்சார்பு இந்தியா இயக்கத்தில் நாடு முன்னேறும் இந்த தருணத்தில் இது உங்களுக்கு பெரும் உதவியாக இருக்கும் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய மற்றொரு காரணி இருக்கின்றது அது இந்திய மக்களின் வளர்ந்து வரும் நம்பிக்கை ஒவ்வொரு துறையிலும் இந்த நம்பிக்கையை நாம் காண்கிறோம் நீங்கள் சமீபத்தில் ஒலிம்பிக் மைதானத்தில் அதை அனுபவித்தீர்கள் என்று இந்திய இளைஞர்கள் களத்தில் நுழையும் போது அவர்கள் மனதில் பழைய தயக்கம் இல்லை அவர்கள் கடினமாக உழைக்க விரும்புகிறார்கள் துணிச்சலான முடிவுகளை எடுக்க விரும்புகிறார்கள் நல்ல விளைவுகளை கொண்டு வர விரும்புகிறார்கள் ஆம் நாங்கள் இந்த இடத்தை சேர்ந்தவர்கள் என்ற உணர்வை இன்று நம் இளைய சமுதாயத்திடம் காண்கிறோம் இந்த வகையான நம்பிக்கை இன்று இந்தியாவின் ஸ்டார்ட் அப்ஸ் எனப்படும் தொடக்க நிறுவனங்களிடமும் உள்ளது இன்று யூனிகான்களும் புதிய இந்தியாவின் அடையாளமாக மாறி வருகின்றன ஏழு எட்டு ஆண்டுகளுக்கு முன்பு இந்தியாவில் மூன்று நான்கு யூனிகான்கள் மட்டுமே இருந்தன இன்று இந்தியாவில் சுமார் அறுபது யூனிகான்கள் இருக்கின்றன இவற்றில் இருபத்தி ஓரு யூனிகான்கள் கடந்த சில மாதங்களில் தயாரிக்கப்பட்டிருக்கின்றன இந்த யூனிகான்கள் வெவ்வேறு துறைகளில் வருகின்றன என்பதை நீங்களும் கவனித்திருப்பீர்கள் சுகாதார தொழில்நுட்ப சமூக வர்த்தகத்தில் யூனிகான்களின் உருவாக்கம் ஒவ்வொரு மட்டத்திலும் இந்தியாவில் எவ்வளவு மாற்றம் நிகழ்கிறது என்பதை குறிக்கின்றது வியாபாரத்தில் துணிச்சலான முடிவுகளை எடுக்கும் போக்கு ஒருவரின் சொந்த திறனை நம்பியிருக்கும் போக்கு ஆகியவை தொடர்ந்து அதிகரித்து வருகின்றது இவ்வளவு பெரிய நோய் தொற்றின் போதும் கூட நமது தொடக்க நிறுவனங்களின் லட்சியங்கள் அதிகமாக உள்ளன இந்திய தொடக்க நிறுவனங்களிடம் முதலீட்டாளர்களும் முன் எப்போதும் இல்லாத அளவுக்கு ஆர்வம் காட்டுகிறார்கள் தொடக்க நிறுவனங்களின் நீண்ட பட்டியல் இந்திய நிறுவனங்கள் மற்றும் இந்திய சந்தைக்கான ஒரு புதிய சகாப்தத்தின் தொடக்கமாகும் இந்தியாவில் வளர்ச்சிக்கான அசாதாரணமான வாய்ப்புகள் உள்ளன என்பதற்கு இது மற்றொரு சான்று நண்பர்களே இன்று நாட்டில் தொழில்நுட்பம் குறித்த ஆர்வம் விரைவான சீர்திருத்தங்களை செய்வதற்கு அரசாங்கத்தை ஊக்குவித்து வருகின்றது நாங்கள் செய்த சீர்திருத்தங்கள் எளிதான முடிவுகள் அல்ல அவை எளிய மாற்றங்கள் அல்ல இந்த சீர்திருத்தங்கள் அனைத்தும் பல தசாப்தங்களாக கோரப்பட்டு வந்திருக்கின்றன ஒவ்வொருவரும் அவரவர் தேவையை கூறினார்கள் இதை பற்றி நிறைய பேச்சு இருந்தது ஆனால் இந்த மாற்றங்களை செய்வது மிகவும் கடினம் என்று கருதப்பட்டதால் முடிவுகள் எடுக்கப்படவில்லை ஆனால் நோய் தொற்றின் போது கூட அதே முடிவுகளை நாங்கள் எப்படி முழு உறுதியுடன் எடுத்தோம் என்பதையும் நீங்கள் பார்த்தீர்கள் இந்த முடிவுகளுக்கு நாடு எவ்வாறு துணை நிற்கிறது என்பதையும் நீங்கள் பார்க்கின்றீர்கள் வணிக நிலக்கரி சுரங்கம் துவக்கப்பட்டது தனியார் துறையின் பங்கேற்பு வெளிப்படையாக ஊக்குவிக்கப்படுகிறது பாதுகாப்பு துறையில் பெரிய சீர்திருத்தங்கள் ஏற்பட்டிருக்கின்றன விண்வெளி மற்றும் அணுத்துறை போன்ற பகுதிகள் தனியார் துறைக்கு திறக்கப்பட்டுள்ளன இன்று தனியார் துறையினருக்கு மூலோபாயமற்ற மற்றும் மூலோபாய துறைகளில் வாய்ப்புகள் வழங்கப்படுகின்றன அரசாங்கத்தின் கட்டுப்பாடு குறைக்கப்படுகிறது இந்த கடினமான முடிவுகள் அனைத்தும் இன்று சாத்தியமாகி வருகின்றன ஏனென்றால் நாடு அதன் தனியார் துறையை அதாவது உங்களை நம்புகிறது பல பகுதிகளில் நம் நிறுவனங்கள் செயல்படுவதால் அவற்றின் சாத்தியங்கள் விரைவடையும் நமது இளைஞர்களுக்கு அதிகபட்ச வாய்ப்புகள் கிடைக்கும் புதுமைகளின் புதிய சகாப்தம் மலரும் நண்பர்களே நமது தொழில்துறை மீது ஏற்பட்டுள்ள நாட்டின் நம்பிக்கையின் விளைவுதான் இன்று எளிதாக வணிகம் செய்வது அதிகரித்து வருகிறது மேலும் எளிதாக வாழ்வதும் அதிகரித்து வருகின்றது நிறுவன சட்டத்தில் செய்யப்பட்ட மாற்றங்கள் இதற்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு இன்று பல ஏற்பாடுகள் சட்ட விரோதமானவை அல்ல என்று மாற்றப்படுகின்றன முற்காலத்தில் அவை நமது தொழில் முனைவோருக்கு தலைவலி ஏற்படுத்தும் காரணிகளாக இருந்து வந்தன இதே போல எம் எஸ் எம்இ துறையை ஊக்குவிக்க பல நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன இந்த நடவடிக்கைகள் கட்டாய கட்டுப்பாடுகளிலிருந்து அவர்களை விடுவிக்கும் மாநில அளவிலான சீர்திருத்தங்களும் இன்று சிறப்பு கவனம் செலுத்தப்படுகின்றன மாநிலங்களும் பங்குதாரர்களாக ஆக்கப்பட்டு அவற்றிற்கு கூடுதல் செலவு வசதி வழங்கப்படுகிறது மேக் இன் இந்தியா மூலம் வேலை வாய்ப்பு மற்றும் ஏற்றுமதியை துரிதப்படுத்த நாடு பயனுள்ள பி எல்ஐ திட்டங்களையும் தொடங்கி இந்த சீர்திருத்தங்கள் அனைத்தும் இன்று சாத்தியமாகின்றன ஏனென்றால் இன்று நாட்டில் அரசாங்கம் சீர்திருத்தங்களை கட்டாயமாக்கவில்லை சீர்திருத்தங்கள் எங்களுக்கு நம்பிக்கை தரும் விஷயம் இன்று நமது சீர்திருத்தங்களின் வேகம் இருக்கின்றது இப்போது இந்த பாராளுமன்ற அமர்விலே இவை போன்ற பல மசோதாக்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன இந்த நடவடிக்கை நாட்டின் இத்தகைய முயற்சிகளுக்கு மேலும் உத்வேகத்தை அளிக்கும் காரணி ஒழுங்குமுறை திருத்த மசோதா சிறு வணிகங்களுக்கு கடன் வசதி கிடைப்பதில் பேருதவியாக இருக்கும் வைப்பு காப்பீடு மற்றும் கடன் உத்தரவாத கழக திருத்த மசோதா சிறு வைப்புதாரர்களின் உரிமைகளை பாதுகாக்கும் மிக சமீபத்தில் கடந்த கால தவறுகளை சரி செய்து பின்னோக்கிய வரிவிதிப்பை அகற்ற முடிவு செய்தோம் இந்த முடிவு தொழில் துறையினரால் மிகவும் பாராட்டப்படுகிறது இது தொழில் துறைக்கும் அரசாங்கத்திற்கும் இடையிலான நம்பிக்கையை மேலும் வலுப்படுத்தும் என்று நான் நம்புகிறேன் நண்பர்களே இன்று நாட்டின் நலனுக்காக மிகப்பெரிய சவால்களை சந்திக்கக்கூடிய ஒரு அரசாங்கம் நடைபெற்று வருகின்றது உங்களுக்கு நினைவிருக்கலாம் ஜிஎஸ்டி இத்தனை ஆண்டுகளாக சிக்கலில் இருந்தது ஏனென்றால் அரசாங்கத்தில் முன்பு இருந்தவர்கள் சவாலான அரசியல் முடிவுகளை எடுக்க தயாராக இல்லை நாங்கள் ஜிஎஸ்டியை அமல்படுத்தியது மட்டுமல்லாமல் இன்று சாதனை அளவு ஜிஎஸ்டி வசூலையும் செய்து காட்டியிருக்கின்றோம் இது போன்ற எத்தனையோ உதாரணங்களை என்னால் காட்ட முடியும் சொல்ல முடியும் இன்று உங்கள் முன்னால் ஒரு அரசாங்கம் இருக்கின்றது அது அனைத்து கட்டுப்பாடுகளையும் நீக்கி அனைத்து மயில் கற்களையும் தாண்டுகின்றது இன்று ஒரு அரசாங்கம் உள்ளது அது இந்திய தொழில்துறையின் வலிமையை அதிகரிக்க இப்போது என்ன செய்ய வேண்டும் என்று உங்களை பார்த்து கேட்கிறது நண்பர்களே நம் முன்னோர்கள் சொன்னார்கள் சக்கம் பரிப்ரமதி அதாவது ஒரே ஒரு சக்கரத்துடன் வாகனத்தை இயக்க முடியாது அனைத்து சக்கரங்களும் சரியாக முறையாக சீராக இயங்க வேண்டும் எனவே தொழில்துறையும் கொஞ்சம் சவாலான முடிவுகளை எடுக்கும் இயல்பான போக்கை இன்னும் அதிகரிக்க வேண்டும் தற்சார்பு இந்தியாவின் தீர்மானத்தை நிறைவேற்ற நாம் புதிய மற்றும் கடினமான பாதைகளையும் தேர்வு செய்ய வேண்டும் முதலீடுகள் மற்றும் வேலை வாய்ப்புகளின் வேகத்தை அதிகரிக்க நாடு தொழில் துறையிடமிருந்து அதிகம் எதிர்பார்க்கிறது பொதுத்துறையின் அடிச்சுவடிகளை முறைப்படுத்த புதிய பி கொள்கை மூலம் தீர்க்கமான முடிவுகள் எடுக்கப்படுகின்றன இனி தொழில்துறை தங்கள் பக்கத்திலிருந்து அதிகபட்ச உற்சாகத்தையும் ஆற்றலையும் காட்ட வேண்டும் தேசிய கல்வி கொள்கையின் மூலம் நாடு ஒரு பெரிய படியை மேற்கொண்டிருக்கின்றது இதிலே பள்ளி திறமை முதல் ஆய்வு வரை ஒரு புதிய சூழல் அமைப்பை உருவாக்க ஒரு திட்டத்தை வகுத்திருக்கின்றது இதிலும் தொழில்துறையின் பங்கு மிக முக்கியமானது குறிப்பாக ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டுக்கான முதலீடு குறித்து நாம் மிகவும் தீவிரமாக வேலை செய்ய வேண்டும் தற்சார்பு இந்தியாவினை நாம் அடைய நாம் ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டுக்காக பன்மடங்கு முதலீட்டை அதிகரிக்க வேண்டும் இது அரசாங்கத்தின் முயற்சிகளால் மட்டும் சாத்தியமில்லை இதில் தொழில்துறையின் பங்களிப்பு மிகப்பெரிய அளவில் இருக்க வேண்டும் பிராண்ட் இந்தியாவை வலுப்படுத்துவதே எங்களுடைய குறிக்கோள் நாட்டிற்கு செழிப்பையும் மரியாதையையும் கொடுப்பதே எங்கள் நோக்கம் இந்த இலக்கை அடைய நமது ஒத்துழைப்பை பலப்படுத்த வேண்டும் உங்களின் ஒவ்வொரு பிரச்சனையை தீர்ப்பதற்கும் உங்களின் ஒவ்வொரு ஆலோசனையை கேட்பதற்கும் நான் எப்போதும் தயாராக இருக்கிறேன் எதிர்காலத்திலும் அப்படியே இருப்பேன் சுதந்திரம் பெற்ற அம்ருத் மகோத்சவத்தின் போது பல அமிர்தமான தீர்மானங்களை எடுக்க நான் மீண்டும் உங்களை ஊக்குவிக்கிறேன் நீங்கள் அனைவரும் உறுதியோடும் புதிய ஆற்றலோடும் முன்னேற வேண்டும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள் மிக்க நன்றி